தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய அளவில் குடித நீர் பஞ்சம் தலைவிரித்து ஆடுகிறது. எல்லா இடத்துலையும் ஒரு குடம் வந்து 10 ரூபா 15 ரூபாயெல்லாம் கொடுத்து தண்ணீர் வாங்க வேண்டிய ஒரு துர்பாகியமான சூழல், அதுவும் தண்ணீர் கிடைக்காத சூழல் அது மாதிரி இருக்கிறது. இதில் வந்து உடனடியாக வந்து மாநில அரசு மட்டுமில்லாமல் மத்திய அரசு ஒரு இதை வந்து ஒரு இயற்கை பேரழிவு மாதிரி, நேஷனல் டிசாஸ்டர் மாதிரி அரசு கருதி இப்படி அதிகமான புயலோ வெள்ளமோ வர்ற மாதிரி குடித நீர் வறட்சி வந்து இயற்கையாக ஏற்படுறதுதான். இதை மட்டும் அரசாங்கம் வந்து மாநில அரசாங்கம் ஏற்கனவே இந்த கோடை காலம் வரும், நிதி ஆதாரங்கள் உள்ள இடங்களில் ஏரி குளங்களில் தண்ணீர் பற்றாக்குறை இருக்கிறது, இது மாதிரி வாட்டர் ஸ்கேசிட்டி வரக்கூடிய சூழல் இருக்குது. அதை எப்படி இந்த மழை வர்ற வரைக்கும் சமாளிக்கிறது எல்லாம் கொஞ்சம் முன்கூட்டியே திட்டமிட்டு அதற்கான நிதி ஒதுக்கி மாற்று ஏற்பாடுகள் வந்து முறையாக செய்து மத்திய அரசையும் முன்கூட்டியே அணுகி அவளுடைய நிதியும் பெற்று வண்டிகளில் வச்சு பண்ணுறது, ட்ரக்கில் வச்சு தண்ணீர் சப்ளை பண்ணுறது, கிராமங்களில் வந்து எப்படி தண்ணீர் சப்ளை பண்ணுறது, இதெல்லாம் வந்து அரசாங்கம் முன்கூட்டியே திட்டமிட்டிருந்தால் இந்த தண்ணீர் பஞ்சத்தினுடைய கடுமையை கொஞ்சம் குறைச்சிருக்க முடியும். எனவே மத்திய அரசும் மாநில அரசும் இப்போது இணைந்து மத்திய அரசு நிதியையும் பெற்று இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண போர்க்கால அடிப்படையில் தமிழ்நாடு அரசு விரைந்து செயல்பட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். தெரிஞ்ச வரைக்கும் ராகுல் காந்தி அவர்கள் தன்னுடைய முடிவில் வந்து உறுதியாகவே இருந்து வருகிறார். ஆனால் நாடு முழுதும் இருக்கிற காங்கிரஸ் தொண்டர்கள், காங்கிரஸ் நிர்வாகிகள், எம்பிக்கள், எம்எல்ஏக்கள், மூத்த தலைவர்கள் எல்லோருமே தலைவர் ராகுல் காந்தி தான் தலைவராக மீண்டும் தொடர வேண்டும் என்று தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறோம், தொடர்ந்து வற்புறுத்துவோம். இந்த வருஷத்திலேயே ரெண்டு மூணு மாநிலங்களில் தேர்தலெலாம் வருது, சட்டமன்ற தேர்தலெல்லாம் வருது. ஸோ இதிலெல்லாம் வந்து முன்னின்று தேர்தலை சந்திக்கவும் சரி, அல்லது இப்போது புதிதாக மீண்டும் ஏற்பட்டிருக்கிற மோடி அரசை அதனுடைய தவறுகளை எதிர்கொள்வதற்கும் சரி, தட்டி கேட்பதற்கும் சரி, வலுவான பலமான தலைவர் திரு ராகுல் காந்தி அவர்கள்தான். தேர்தலில் வெற்றி தோல்வி என்பது சகஜம், அது அதனால் இந்த தடவை ஆட்சிக்கு வர முடியாமல் போயிருக்கலாம். இன்னும் 5 வருஷம் கழித்து மீண்டும் காங்கிரஸ் ஆட்சிக்கு வரக்கூடிய வாய்ப்பு உறுதியாக இருக்கிறது. 10 வருஷங்கிறது இதுக்கு முன்னால் இப்போ மோடி மட்டும் இல்லை, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பல பேர் இருந்திருக்காங்க. இந்திரா காந்தி அம்மா 18 வருஷம் இருந்திருக்காங்க, நேரு 18 வருஷம் 20 வருஷம் இருந்திருக்காரு, மன்மோகன் சிங் 10 வருஷம் இருந்திருக்கிறாரு, வாஜ்பாய் 3 தடவை ஜெயிச்சிருக்காரு. 2 தடவை ஜெயித்ததுனாலேயே இந்தியாவை மக்கள் வந்து மோடிக்கு வித்துட்டாங்கன்னோ எழுதி கொடுத்துட்டாங்கன்னு அர்த்தம் கிடையாது. அதனால் 5 வருஷம் கழித்து மீண்டும் காங்கிரஸ் ஆட்சிக்கு வரும், ராகுல் காந்தி பிரதமராக வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. கட்சியை தொடர்ந்து தலைமையேற்று நடத்துவதற்கான தகுதியான தலைவர், திறமை நிறைந்த தலைவர், மக்கள் விரும்புகிற தலைவர் ராகுல் காந்தி அவர்கள்தான். உண்மை செய்திகளை உங்கள் கண்முன் கொண்டு வரும் காவிரி நியூஸின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நொடிக்கு நொடி நாட்டு நடப்புகளை தெரிந்து கொள்ள காவிரி நியூஸ் .tv, Facebook, Instagram, Twitter போன்ற சமூக வலைதள பக்கங்களோடு எப்போதும் இணைந்திருங்கள்.